பாதமந்தல் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே கற்பூரணாருமோ. இதில் ரொம்ப ஜாகிரதையாக பாடுறேன். இதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய பத்து பாட்டு வாரணமாயிரம் சூழ வலம் வந்து நாரணன். என்னுடைய கவிதையை நான் எழுதினேன் 30 ஆண்டுகள் முன்னாடியே எழுதிய கவிதை வில்லிப்புத்தூர் விந்தை. இந்த அள்ளிக்கண்ணன் அழகையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க உனக்கு சொல்லி கொடுத்தது யார், சூடி கொடுக்க சொல்லி கொடுத்தது யார்? வில்லிப்புத்தூர் பிறந்த விந்தையே, வாரணமாயிரம் சூழ வலம் வந்த நாரண நம்பியை நம்பிய தும்பி நீ, தோரணமாக அவனை பாடிய காரணத்தாலன்றோ நின் திருக்கரதலம் பற்ற துடித்தான் எம் பரந்தாமன், முற்றும் உணர்ந்தவன் மொழிந்த நின் செவ்வாய் அதனை பற்றியன்றோ அமுதம் பதிலாய் தந்து பரவசமானான் என்று இப்படி அற்புதமாக இருக்கக்கூடிய அதுல வாரணமாயிரம் பாடிய பிறகு கைத்தலம் பற்ற கனா கண்டேன் என்று பாடிய பிறகு அவளுடைய கனவிலே ஒரு ஆர்டர், அது முடிந்த பிறகு இறைவனுடைய வாய் அமுதம் எப்படி இருக்கும் என்பார். அவன் ஒரு முத்தம் வேண்டும், காதல் அதானே முக்கியம். காதல் முற்றியது என்று சொன்னால் அங்கே ஒரு முற்றம் முற்றுப்புள்ளியாக அமைய வேண்டும் இல்லை என்றால் என்ன காதல்? எனவே கேட்கிறா, அப்போ இறைவனுடைய வாய் அமுதம் எப்படி இருக்கும்? யார்கிட்ட கேட்கறது? சங்கிட்ட கேட்கிறா. கற்பூரம் நாருமோ, அது கற்பூரம் போல இருக்குமோ, கமலப்பூனுடைய வாசனை இருக்குமோ, அவனுடைய திருப்பவளை செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்றெல்லாம் கேட்கிறாள். ஐயோ இப்படி கேட்கலாமா என்று கேட்டால், திருப்பாணாழவார்னு ஒருத்தர், திருப்பாணாழவர் தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பார். அவர் எழுதுறார், ஐயனார் அணி அரங்கனார் அரவினனை மிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே. எல்லாவற்றையும் துறந்த முனிவராக இருக்கக்கூடிய திருப்பாணாழ்வார் எழுதுகிறார், செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. எழுதக்கூடிய அவரே சொன்னா, இந்த பேதை பெண் பருவத்திலே இருக்கக்கூடியவள், அவள் கேட்க மாட்டாளா அதை வாய் அமுதம் எப்படின்னு அவத்த கேட்டான். அப்ப ஏன் போய் சங்க கேட்ட? அவர் கையில சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஏன் சங்கை போய் கேட்டா என்றார். அவள் சொன்னாள், சக்கரத்தை நான் கேட்க மாட்டேன், சக்கரத்தாழ்வார் என்று உண்டு என்றாலும் பகைவர்களை துரத்துவதற்காகவும் அடியவர்களை காப்பதற்காகவும் இந்த சக்கரத்தாழ்வார் அவருடைய கையிலிருந்து விட்டு பிரிந்து சென்று மறுபடியும் மீண்டு வருகிறார். எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் இறைவனை விட்டு பிரிந்து இருக்கிறார், எனவே அந்த அளவு நான் கேட்க மாட்டேன். விட்டு பிரியாது இருக்கக்கூடிய சங்கைத்தான் கேட்க வேண்டும், ஏனென்றால் அதைத்தான் வாயிலே வைத்து ஊதுகிறான். அவனுடைய அதரத்தை பற்றி முழுசும் தெரியும்னா. அப்ப இன்னொருத்த கேட்டா, அப்ப புல்லாங்குழல கேட்டிருக்கலாமே, நம்ம ஊரில் எதிர்கேள்வி கேட்குற ஆள் இருக்கான்ல, அப்போ புல்லாங்குழலை கேட்டிருக்கலாமே அப்படின்னா, அது சொன்னா, ஐயா புல்லாங்குழல் ஊதுவதையும் சங்கு ஊதுவதையும் பாருங்கள், இரண்டு கையாலும் பற்றி கொண்டு அமுதூர அமுதூர வாயிலே அந்த சங்கினுடைய நுனியை வைத்து கொண்டு ஊதுவது எப்படி, வெளியிலே வைத்து வந்து ஊதக்கூடிய புல்லாங்குழல் எப்படி என்று கேட்டா, பட்டும் படாமல் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பெருமை அவர்கள் அருமையா சொல்லார். ஒருத்தர் கேட்டார், இறைவனுடைய கண்பட்டாலே வாழ்நாள் முற்றுப்பெறும் முக்தி அடையும் என்று சொன்னார்களே, இந்த புல்லாங்குழல் எல்லாம், அதாவது இறைவன் பாடும்போது ஆனிரைகள் கேட்டன, பட்ட மரங்கள் எல்லாம் துளித்தன, கோவிந்தன் குழல் கொடு கூவிந்து இசை கொடுக்கும் போது எல்லாமே பற்றியது. அப்ப இந்த புல்லாங்குழல் வளரவில்லையா? இந்த புல்லாங்குழல் புல் லாங்குழலா வளரலையா? புல்லாங்குழலா போலியாது வளரலையான்னு கேட்டார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அருமையான விளக்கு, அது பெரியவாய் சாம்பிள்ல விளக்க மாதிரி யாரும் சொல்ல முடியாது. சொன்னார், நீ சொல்றது கரெக்ட், பட்ட மரம் துளிர்க்கும், ஆனால் இந்த புல்லாங்குழல் இருக்குது அது ஜீவன் முக்தன், அதுக்கு இனிமே பிறப்பே கிடையாது, எனவே அது வளராது என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பாடல். இதையும் தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயம் சொன்னாவ, கிடைக்காத போது எனக்கு இறைவனை பார்க்க முடியவில்லை என்ற தாபம், அவன் உடுத்து களைந்த பீத ஆடையையாவது என் மேல போடு, அதை நான் சூடிக்கொள்ளுகிறேன். கண்ணா உனக்கு என் கைவளை மேல் என்ன ஆசைன்னு கேட்டா, நமக்கு ஒண்ணுமே புரியல, என் கைவளை மேல் உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, என்ன கேட்டா, நீ வராததனால் நினைத்து கைவளை எல்லாம் கழன்று விடுகிறது, என் கைவளையை கயற்றவனா பக்கத்தில் வந்து கழட்டு நான் காட்டுறேன், என்னை உனக்காக உருக வைத்து உடலை இழைக்க வைத்து, சங்கத்தில் அகச்சான்று ரொம்ப அருமை சொல்லுவான் சங்க புலவன் சொல்லுவான், இந்த தலைவிக்கு கையில் வளைய தங்கிறது இல்லையா, ஏன்னா இவன் பிரிவினால வெளியில் போன போது உடல் இழைத்து அந்த வளையெல்லாம் கீழே விழுந்துடுறது. சரி கவலை போட்டு வரட்டுமே, அவன் வந்தானா உடம்பு வந்து இந்த மகிழ்ச்சியில பூரித்து வளை உடைந்து விடுகிறான். ஆக இவளுடைய கைகளிலே வளை, ஆகா என்ன கற்பனை! காதல் என்ற உணர்வை, அதை வந்து அந்த அற்புதமான எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உணர்வை, அந்த இல்லாத காதல், அந்த காதல் இல்லாத இடமில்லை, அதுதான் பிறப்புக்கு ஆதாரம் என்ற உணர்வை இறைவனோடு சேர்த்து பார்த்த நமது பக்தி இலக்கியங்களுக்கு ஒரு முத்திரை பதித்த அற்புதமான பெண் ஆண்டாள், இன்னொரு முத்திரை மீரா. அந்த பெரியவாகிய கண்கள் என்னை பேதமை செய்தனவே ஆழ்வார் பாடிய அரங்கனின் பால் ஆண்டாள் எப்படி காதல் கொண்டாள் என்று வாவேஸ் அழகா சொன்னார். தாலாட்டு எவ்வளவு அழகா இருந்தது.
ஆண்டாள் ஆழ்வார் பாடின தாலாட்டு சூப்பர். மீரா கண்ணனுக்கு தாலாட்டு பாடினா எப்படி இருக்கும் பாப்போமா? முத்திலே வட்டெடுத்து முல்லை மலர் தேன் வடித்து, முத்திலே வட்டெடுத்து முல்லை மலர் தேன் வடித்து, மூச்சிலே சொல்லெடுத்து முழு நிலவில் மையெடுத்து. அது என்ன நிலவுல மை? கண்ணம் கருப்பனாச்சே அதனால வெள்ள மை. முத்திலே கருப்பு கருப்பு கருப்புன்னா இந்த பக்கம் பார்த்து சொல்லாது. முத்திலே வட்டெடுத்து முல்லை மலர் தேன் வடித்து, மூச்சிலே சொல்லெடுத்து முழு நிலவில் மையெடுத்து, கத்தும் குயில் ஓசையிலே ஒற்றை ஸ்வரம் பிரித்தெடுத்து, கங்கை என்னும் மையலிலே கவிதை சுடரை விட்டு, சுற்றி நின்று பாடுகிறோம் சுந்தரனே தாலேலோ, சுற்றி நின்று பாடுகிறோம் சுந்தரனே தாலேலோ, சுமைகள் தீர்க்க வந்த தோழனே தாலேலோ, சுந்தரனே தாலேலோ தோழனே தாலேலோ, சுந்தரனே தாலேலோ தோழனே தாலேலோ. ஓ, ஏதும் அறியாத பிச்சி, இதுதான் வந்து இறைக்காதல் கொண்டவளுடைய நிலைமையாக இருக்க வேண்டும். இல்லை, ஒரு உண்மையை இங்கே சொல்கிறேன். இப்போ இந்த வார்த்தையை வந்து வாவேசு சொல்ல போகிறாருன்றது எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து சேர்ந்து வந்தோமே தவிர கூடி பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் இங்கே இந்த வார்த்தை இவர் சொன்ன பிறகு நான் எடுத்துக்கொண்டு வந்த குறிப்பை பார்த்தால், ஒரு மீரா பஜனை நான் மொழிபெயர்த்து கொண்டு வந்தேன். அதில் தன்னை ஏதும் அறியாத பிச்சியாக கருதி கொண்டு மீரா போன இந்த பாடல் ஒன்று, அதனுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் கேட்டு ரசிப்பீர்கள் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், அறியாமையும் ஆனந்தமும். அறியாமை தான் ஆனந்தம், இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அறிவே சிம்மசொப்பனம், அறியாம சிம்மாசனம் இல்லையா? அப்படி இருக்கு. அவர் சொல்றாங்க, படிப்பறிவு இல்லாத இந்த பாலைவன சிறுமிக்கு, படிப்பு அறிவு இல்லாத இந்த பாலைவன சிறுமிக்கு அந்த இலந்தை பழங்கள் இனிப்பாய்த்தான் இருந்தன, அவற்றை பொறுக்கி அவள் தின்ற விதம்தான் அசிங்கமாக இருந்தது. கண்ணனுடைய, அதாவது என்ன என்ன இறைவன்ட்ட நமக்கு பிரச்சனை, கொடுக்க மாட்டேன்ட்டா ஓவரா கொடுக்குறாங்கிறது தானே பிரச்சனை இல்லையா? ஏதோ பசிக்குது, ஒரு ஒரு கையளவு சோறு போட்டால் நல்லா இருக்குன்னு நீட்டினா, அதில் ஒரு தங்க பாத்திரத்தில் அமிர்தத்தை தொப்புன்னு போட்டால் என்ன செய்வோம் இல்லையா? பிச்சைக்காரனுக்கு லாட்ரி விழுந்தா இனிமேல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் திருவோடு வாங்கி போகணுவான்ல, அது மாதிரி அப்படித்தானே போகணும். இவளுக்கு தெரியல, அதனால் அந்த இலந்தை பழங்கள் கூட ருசியாகத்தான் இருந்தன, ஆனால் இவன் வந்து போட்ட பிறகு அவற்றை பொறுக்கி அவள் தின்ற விதம்தான் அசிங்கமாக இருந்தது. அவள் உறிஞ்சு கொண்டிருந்த போது ஆண்டவன் பறித்து கொண்டு விட்டான் அந்த பழங்களை. எப்படி சொல்ற பாருங்க, இது இவன்தான் கொடுத்தது என்று நினைத்து அந்த பழங்களை அவள் உறிஞ்சி கொண்டிருந்த பொழுது அதை பறித்து கொண்டு விட்டான் ஆண்டவன். ஏன்? அப்போதுதான் அன்பு என்பது அவளுக்கு புரியும். அதனால் என்ன ஒரு நிலைமைங்கிறது, அப்போதுதான் அன்பு என்பது அவளுக்கு புரியும். எழில் எது, இழிவு எது, அவளுக்கு எதுவும் தெரியாதுதான். அந்த ஆண்டவன் அன்பு மட்டும் தெரிஞ்ச போது எழில் இழிவுக்கு வித்தியாசமே தெரியாது போச்சு. ஆனால் அவள் தான் அன்பு என்னும் அமிர்தத்தை சுவைத்து விட்டாளே. வேதம் தெரியாதுதான், ஆனால் அவள் வீதியில் தேரொன்று விரைந்து சென்றிருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல்லா சொல்ற பாருங்க, அவளை பத்தி சொல்றா தேர்ட் பர்சன்ல. வேதம் தெரியாதுதான், ஆனால் அவள் வீதியில், வீதி இங்கேதானே, அவள் வீதியில் தேரொன்று விரைந்து சென்றிருக்கிறது. சொர்க்கத்தில் அவள் சுகித்துக் கொண்டிருக்கிறாள். யாரு? இந்த பாலைவன சிறுமி. சொர்க்கத்தில் அவள் சுகித்துக் கொண்டிருக்கிறாள், கட்டற்ற களியில் அவள் கடவுளுடன் கட்டுண்டு கிடக்கிறாள்.
கட்டற்ற களியில் அவள் கடவுளுடன் கட்டுண்டு கிடக்கிறாள். எவரையும் காப்பாற்றுவான் என்னுடைய முட்டாள்களின் தலைவன். எவரையும் காப்பாற்றுவான் என் முட்டாள்களின் தலைவன் என்கிறாள் மீரா. யாருக்கு புரியும் இந்த ஆனந்தம்? என்ன வார்த்தை! யாருக்கு புரியும் இந்த ஆனந்தம்? நானே பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு பிறப்பில் கோகுலத்தில். மீராவுடைய பாட்டு. நீங்கள் ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கும் மீராவுக்கும் கண்ணனே கணவன், கண்ணனே துணைவன், இது ஒரு ஒற்றுமை. கண்ணனுக்காகவே வாழ்ந்தது, வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் கண்ணனுக்காகவே வாழ்ந்தவர்கள் அவர்கள் இரண்டு பேரும். அது ஒரு பெரிய